வயது வந்த பெண்கள், பருவமடைந்த பெண்கள், அவர்கள் திருமணமானவர்களாயிருக்கலாம், திருமணமாகாதவர்களாயிருக்கலாம். அவர்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கையின் அடிப்படையிலே ஒரு நாலு நாள், ஐந்து நாள், ஆறு நாள், ஏழு நாள் அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாத மாதவிடாய் என்ற அந்த வளவே இயற்கை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்பட்டால் அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள். அந்த 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 இயற்கை அவர்களுக்கு ஏற்படுமானால் அவர்களுக்கு தொழுகை மாத்திரம்தான் திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நோன்பை கட்டாயமாக திருப்பி அவர்கள் கணக்கிட்டு நோற்று முடிக்கவே வேண்டும். இந்த விஷயத்திலே கவனக்குறைவாக பெண்கள் இருப்பார்கள். மாசம் கடைசாகிற நேரத்தில் தான் உலமாக்களிடத்திலே கேள்வி கேட்பார்கள், என் மனைவிக்கு நோன்பு நோற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுக்கு கஃபாரா கொடுக்கலாமா, அந்த நோன்புகளுக்கு பதிலாக நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். யார் உணவளிப்பது? நோன்பு நோக்க சக்தி இல்லாதவர்கள் தான் உணவளிக்க வேண்டும். சக்தி உள்ளவர்கள் கவனக்குறைவாக அலட்சியமாக இருந்துவிட்டு கஃபாரா கொடுக்க வேண்டும், ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு வித உணவு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தயாராகிவிடக்கூடாது. அதனால் வீடுகளுக்கு சென்றால் உங்களுடைய மனைவி மக்களுக்கு இந்த நோன்பு யாருக்கெல்லாம் கலா இருக்கின்றதோ, உங்களுடைய பெண்களில் யாருக்கெல்லாம் இந்த நோன்பு கலா இருக்கின்றதோ அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாளை முதல் கணக்கிட்டு அவர்களுக்கு விடுபட்ட நோன்புகளை நோற்று முடித்தாக வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நோன்பு நோக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. நோயின் காரணமாகவோ, இயற்கை உபாதைகளின் காரணமாகவோ, பயணத்தின் காரணமாகவோ நோன்பு விடுபட்டால் அதை கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அடிப்படையிலே நமது வீட்டிலே உள்ள நமது பெண்மக்களுக்கு இந்த செய்திகளை கட்டாயமாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்கு பாக்கி நோன்புகள் இருந்தால் கட்டாயமாக நோற்று முடிக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும்.